முதலாவது விஷயம், விசுவாசத்துல வளர வேண்டுமானால் கிருபையில வளருங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை இருந்தா நிச்சயமா கிருபையினால விசுவாசத்துக்குள்ள ரசிக்கப்பட்டீங்க. இந்த கிருபை அதிகம் போவது நிச்சயமா விசுவாச வீரராய் மாறும். இரண்டாவது ரோமர் 12:3 தேவனே நமக்குள் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எல்லாருக்குமே இந்த விசுவாசத்தை கர்த்தர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆக சரியாய் புரிந்து கொள்ளுங்க, நமக்குள்ள ஆண்டருடைய கிரியைகள் நடந்துட்டு இருக்குது. சாதாரணமான ஆட்கள் கிடையாது, நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர், நம்ம குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம எல்லாரும் ஒரு நோக்கத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி, இப்போ தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாச அளவு வைத்திருக்கிறார். இந்த விசுவாச அளவில் நீங்க வளர முடியும், இந்த விசுவாச அளவை நீங்க அதிகமாக்க முடியும். அற்ப விசுவாசிய நேர் ஒரு சிலரை பார்த்து ஏசு, ஒரு சிலர் பார்த்து இவ்வளவு பெரிதான விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் என்ன பண்ணல பார்க்கல. பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம், அற்ப விசுவாசம், மேலான விசுவாசம், நிறைய இருக்குது விசுவாசத்துல. இங்க சொல்லப்படுற விஷயம் விசுவாச அளவு. தேவன் விசுவாச அளவு நமக்குள்ள வைத்திருக்கிறார், தேவனே நமக்குள் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆக நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த விசுவாச அளவுல நம்ம வளரணும். எப்படி வளரணும்? விசுவாச அளவுல அவன் அவன் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே நமக்குன்னு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். என் உயரம் எனக்கு தெரியும், என் உயரத்துக்கு தாண்டி போய் என்ன பண்ணக்கூடாது, நான் பண்ணிடுவேன் செஞ்சிடுவேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் நமக்குன்னு ஒரு விசுவாச அளவு இருக்குது. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன் பாடணும். சந்தோஷம், நான் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம இந்த விசுவாசத்தில் உற்சாகமாக இருக்கும்போது மலையை வந்தாலும் தாண்டுற அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம், ஒரு உற்சாகம் வந்துடும். ஆனால் மலைகளை தாண்டுற அளவுக்கு விசுவாசம் இருக்குதா? ரெண்டு இடத்துல மலை பெயர்ந்து போ, அதாவது ஒரு இடத்துல மலை பெயர்ந்து போகும்படி சொல்லியிருக்கிறாரு, ஒரு இடத்துல மலை கரைந்து போகும்படி சொல்லியிருக்கிறாரு. ஒரு இடம் Mark 11:23 எவனாகிலும் சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்துடு சமத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் அவன் சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். விசுவாசத்தோடு மலையை பார்த்து மலையை மலையா நீ பெயர்ந்து சமத்துல தள்ளுண்டு போ, கடல்ல போ அப்படின்னு சொன்னா மலை என்ன பண்ணுமா, போகுமா? ஆனா இன்னைக்கு எந்த மலையும் போல. என்ன அர்த்தம்? வேதத்துல சொல்லு, மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும், மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்னா விசுவாசத்துல அளவு இருக்குது, விசுவாசத்துல அளவு இருக்குது, ஒவ்வொரு அளவு இருக்குது. அந்த அளவு கேட்ட வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆரம்பத்திலே சொன்ன நம்முடைய விசுவாசத்தின் அளவே நம்முடைய ஆசுவாத்தின் அளவு, நம்முடைய விசுவாசத்தின் அளவே நம்முடைய அற்புதத்தின் அளவு, நம்முடைய விசுவாசத்தின் அளவே நம்முடைய ஊழியத்தின் அளவு, நம்முடைய விசுவாசத்தின் அளவே நம்முடைய பொருளாதார செழிப்பின் அளவு, நம்முடைய விசுவாசத்தின் அளவே நம்முடைய சுகத்தின் அளவு. உங்க விசுவாச அளவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நீங்க பார்ப்பீங்க. லாசருனுடைய சகோதரி மார்த்தாள் வந்து சொல்றாங்க, போதகரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்களே, நியாயமா அப்படின்ற மாதிரி இன்டெரக்டா கேக்குறாங்க. ஐயோ என்ன பண்றது, அவன் எங்கன்னு கேக்குறாரு. அவன் இறந்துட்டான், அடகம் பண்ணிட்டோம், அவன் எங்க கல்லறையில இருக்கிறான், என்ன கொண்டு போங்க. அவர் சொல்றான், அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ ஐயா கல்லறையில வச்சிட்டோம், நாருமே 4 ஆயிற்று, அவனை அடகம் பண்ணி 4 ஆயிற்று, நாருமே. அவர் சொல்றாரு, போய் நின்று கல்லறைக்கு முன்னாடி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் சொல்றேன், நீங்க தேவ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. தேவனுடைய மகிமையை பார்க்கத்தக்கதான அளவுக்கு நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். தேவன் நமக்குள்ள விசுவாச அளவை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த அளவு சாதாரணமா இருக்கலாம், குறைந்த அளவுல, அற்ப அளவுல, சிறியதா இருக்கலாம். ஆனா அந்த அளவு என்ன செய்யணும், வளரணும். அவன் அவன் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல், என்ன வேண்டியதற்கு ஒரு விஷயம் இருக்குது, உன் எண்ணங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கணும். உன் எண்ணம் சிறப்பானதா இருந்தா உன் விசுவாச அளவு வளரும். உன் எண்ணம் சிறப்பா இருக்கணும், உன் எண்ணங்களில் ஒரு வளர்ச்சி இருக்கணும், உன் தாட் லைஃப்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும், உன் தாட் ப்ராசஸ்ல ஒரு ஃபைத் இருக்கணும், எண்ணங்களில ஒரு பெரிய மாற்றம் வரணும். எண்ணங்களில் அடிமையா இருக்க கூடாது. சொல்லுவாங்க, ஆசையோ அரசனாக லட்சணமோ ஆண்டி. ஆசை என்ன, அரசன் ஆகணும், நான் ராஜா, ஆனா இருக்கிறது பிச்சைக்கார வேஷம். அப்படி இருக்கு, எண்ணத்துல எப்படிமா இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும். என்ன வேண்டியதுக்கு மிஞ்சியானா என்ன எண்ணம், விசுவாசத்துக்குள்ள எண்ணு. உன் எண்ணங்கள் எல்லாமே விசுவாசத்துக்கு ஏற்றதா இருக்கட்டும்,
உன் சிந்தனைகள் எல்லாமே விசுவாசத்துக்கு ஏற்றதா இருக்கட்டும். எண்ணம் மாறிச்சு உங்க வாழ்க்கை மாறும். உயர்ந்த எண்ணம் சொல்லுங்க, உயர்ந்த எண்ணம், உயர்ந்த லட்சியம், உயர்வான வாழ்க்கை. உன் எண்ணங்களில உயர்வு இருக்கணும். உன் எண்ணங்களில் பள்ளம் இருக்கக்கூடாது. உன் எண்ணங்களில் கரடு முரடான விஷயம் இருக்கக்கூடாது. எண்ணம் தாட் லைஃப்பில் தெளிவாக இருக்கணும். விசுவாச அளவு எனக்குள்ளே இருக்குது. விசுவாசத்துக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். விசுவாசமெல்லாம் ரசிக்கப்பட்டேன். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் சிந்திப்பதெல்லாம் ஆசுவாதம். நீதிமானுடைய நினைவுகள்லாம் ஐஸ்வர்யத்துக்கு ஏதுவானவைகள். நீ சிந்திக்கிற சிந்தனையெல்லாம் பணம் கொண்டு வரணும்னு அர்த்தம். வருதா பணம் வர மாதிரி? இருக்கிற பணம்லாம் போகுது. அப்போ சிந்தனையை மாற்று, சிந்தனையை மாற்று. சிந்தனைகள் தான் பிரச்சனையே. உன் தாட் லைஃப் தெளிவாக இருந்தா, உன் லைஃப் உன் எண்ணம் தெளிவாக இருந்தா, உன் எண்ணம் பரிசுத்தமாக இருந்தா, உன் எண்ணம் விசுவாசம் உள்ளதாக இருந்தா, உன் லைஃப் ஆஸ்வாதமாக இருக்கும். விசுவாச அளவின்படி எண்ணுங்க, உங்கள் விசுவாசம் வளரும். எண்ணங்களில் மாற்றம் வரணும். எண்ணம் தெளிவாக இருக்கணும். சிந்தனை தெளிவாக இருக்கணும். விசுவாசத்தில் விசுவாசம், எனக்குள்ளே ஒரு விசுவாச அளவு இருக்குது, நிச்சயமாக என் எண்ணம் மாறி இருக்கும், நான் நல்லா வாழ்வேன். எண்ணத்தில் அப்படி வைங்க, நல்லதையே எண்ணுங்க, நல்லதையே சிந்திங்க. உங்களுக்கு 1000 பேர் கஷ்டப்படுத்தலாம், 1000 பேர் நஷ்டப்படுத்தலாம், 1000 பேர் அவமானப்படுத்தலாம், 1000 பேர் உன்னை தூசிக்கலாம். நீங்கள் ஒரு நாள் தூசிக்காதீங்க. நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் ஒரு நாளும் பழி வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் விசுவாச வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைங்க. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குது. அவரோட விசுவாசத்தை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம் என்ன நமக்கு இருக்கணும், எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்குது. அப்போ எண்ணங்களில் ஒரு தெளிவு இருக்கணும். என் விசுவாசத்தில் பிறந்திருக்கிறேன், விசுவாச உடையவனாக இருக்கிறேன். என் எண்ணம் ஆண்டவர் எனக்குள்ளே விசுவாச அளவு வைத்திருக்கிறேன். நான் இதில் வளரப்போகிறேன். எண்ணத்தில் தெளிவாக இருந்தால் உங்கள் விசுவாசம் அதிகமாகும். அடுத்தது 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல வருது. சங்கீதம் 116:7-11. என் ஆத்மாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். எப்போ விசுவாசித்தாரு, என்ன பேசுறாரு? என் ஆத்மாவே, அவரை பார்த்து, தன் ஆத்மாவை பார்த்து சொல்றாரு. தனக்குள்ள இருந்த வேதனைகள், வியாகுலங்கள், சொல்ல முடியாத வருத்தங்கள், மரண போராட்டங்கள், மரண பயங்கள், வாழ்க்கை நிலைக்குமோ, என் வாழ்க்கையில் வாழ்வனோ, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு இருக்குமோ அப்படின்னு வித்தியாசமான ஒரு பாதுக்குள்ளே போகிற இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் சொல்கிறார். என் ஆத்துமாவே, கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்குள் திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். என் வாழ்க்கையில் எது எப்போ நடக்கும் அது நடக்கும். நிச்சயமாக நான் கர்த்தர் முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். என்ன வாழுவேன், நல்லா இருப்பேன். கர்த்தனை தப்புவிக்கிற தேவன். இதை விசுவாசத்தை பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தால் பேசிகிட்டே இருக்கணும். விசுவாச ஆவியை உடையவர்களாக இருங்க. இப்போ அபிஷேகம் பெற்றவர்களை பரிசுத்தாவியின் அபிஷேகம், அந்த பரிசுத்தாவியானவரே விசுவாசத்தின் ஆவியானவர். நீங்கள் அபிஷேகத்தில் நல்லா நிரம்பி அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிரம்பும் போது உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்கள் வார்த்தைகள் மாறும். பரிசுத்தாவியனர் வந்த உடனே அவங்களுடைய நாவுகள் மாறிச்சு. சாதாரண நாவு அக்னிமயமான நாவுகளாய் மாறிச்சு. மறுதளித்த நாவெல்லாம் பகிரங்கமாக தைரியமாக சாட்சியாக நிற்கக்கூடிய, அறிக்கை கொடுக்கக்கூடிய, சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அக்னிமயமான நாவுகளாய் மாறிச்சு. அக்னிமயமான நாவுகளால் இறங்கி வந்தார் பரிசுத்தாவியானவர். வாயை மாற்றின நாவை மாற்றிட்டு கர்த்தர் உங்கள் லைஃபை மாற்றுவார். ஏன்னா இந்த ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியானவர். 4 ரோமர் 10:12-14 அவரை தொழுது கொள்ளும் போது விசுவாசத்தில் வளரும். அதனால தான் ஆராதனை நல்லா ஆராதிங்கன்னா, நல்லா பாட்டு பாடி ஆராதிக்கணும். நம்ம ஆராதனை சபையின் ஆராதனை கச்சேரி கிடையாது, நல்லா கவனிங்க. சபை ஆராதனை இசை நடத்தக்கூடிய இசை கச்சேரி கிடையாது. சபை ஆராதனை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒன்று. நம்ம எல்லாரும் ஆராதிக்கணும். நம்ம நீங்கள் ஆராதிப்பதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம். ஆராதிக்க 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 விசுவாசம் வளரும். ஆராதிக்கும் போது விசுவாசம் வளரும். ஆராதனை வீர விசுவாச வீரனாக இருப்பான். அவரை தொழுதுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்கிறவங்க எப்படி தொழுது கொள்வாராம், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை தொழுது கொள்வார்கள். அப்போ நீங்கள் ஆராதிக்கலைன்னா என்ன அர்த்தம், விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கடைசியாக 10:8-17
வார்த்தையின் மூலம் விசுவாசத்தை வளர்க்கலாம். நாங்க பிரசங்கிக்கிற இந்த வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையே. விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால வரும். கேள்வி எதனால வரும்? வார்த்தையினால வரும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க, வேத வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள தெய்வீக விசுவாசம் வளரும். நீங்க எந்த விஷயத்துல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்தை குறித்ததான, அதை சார்ந்ததான சத்தியங்களை அதிகமா கேட்க கேட்க அந்த சத்தியத்தின் மீது உங்களுக்கு விசுவாசம் அதிகமாகும். உதாரணமா, தெய்வீக சுகம் வேணும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் சுகத்தை அனுபவிக்கணும், பலவீனத்தோடு இருக்கிறேன், வியாதியின் பிடியில் இருக்கிறேன்னா, நீங்கள் சுகத்துக்குரிய சத்தியங்களை அதிகமாக கேட்க 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 உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், என்னால் சுகமாக வாழ முடியும். கடந்த நாட்கள் சொன்னால் பர்திமேயு குருடன் தான் கேட்குறான், இயேசுவை குறித்து கேட்டுட்டே இருக்கிறான். என்ன கேட்குறான்? இயேசு பார்வை தருகிறார், இயேசு குருடனை சொஸ்தமாக்கினார், இயேசு குருடரின் கண்களை திறந்தார். இதை கேட்டான், இயேசு வரும்போது கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். எதை குறித்து அதிகமாய் கேட்கிறீர்களோ, எதை குறித்து அதிகமாய் கேள்விப்படுகிறீர்களோ, எதை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்கிறீர்களோ, எதை குறித்து அதிகமாய் படிப்பித்துக் கொள்கிறீர்களோ, அதுல உங்களுக்கு விசுவாசம் வரும். பொருளாதார ஆசுவாசத்துல வளர வேண்டுமானால் அதை குறித்ததான சத்தியங்களை அதிகமா கேட்கணும். ஆராதனையில அதிகமா வளரணும், நல்லா ஆராதிக்கணும்னா ஆராதனை குறித்த சத்தியங்களை அதிகமா கேட்கணும். எந்த சத்தியத்தை கேட்கறீங்களோ அந்த சத்தியத்துல விசுவாசம் வரும். அந்த சத்தியத்துல விசுவாசம் அதிகமாகும் போது அற்புதம் நடக்கும். மக்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் பிரசங்கம் பண்ணார், பிரசங்கம் பண்ணி முடிச்சார், அற்புதம் நடந்தது. இப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன், எழுப்புங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்போம், விசுவாசத்தின் வார்த்தையை கேட்போம், விசுவாச எண்ணமுள்ளவங்களாக இருப்போம், விசுவாசத்தின் அளவில் வளருவோம், விசுவாசத்திற்காக கிருபையில பெருகுவோம். நிச்சயமா விசுவாசத்தில் நாம் வளருவோம், தெய்வீக விசுவாசத்தை வளருவோம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கலாம். தெய்வீக விசுவாசத்துக்கு சொந்தக்காரர் நாம். விசுவாசத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம், விசுவாசத்தின் அளவை பெற்றிருக்கிறோம். நாம் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். நீங்கள் கிருபையில் வளர்ந்தீங்கன்னா விசுவாசத்தில் வளருவீங்க. அவருடைய வார்த்தையை அதிகமாக கேட்டிங்கன்னா விசுவாசத்தில் வளருவீங்க. விசுவாச எண்ணத்தில் வளர்ந்தீங்கன்னா விசுவாசத்தில் வளருவீங்க. அவரை நல்லா ஆராதிச்சிங்கன்னா விசுவாசத்தில் வளருவீங்க. ஆண்ட சமத்தில் ஒப்புக்கொடலாம், ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், நான் விசுவாசத்தின் என் மேலே எனக்கு நீங்கள் கொடுத்த விசுவாச அளவு நான் வளரப்போகிறேன், நான் வளரப்போகிறேன், பெருக போகிறேன். ஒப்பு கொடுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஒப்பு கொடுங்க. நான் விசுவாசத்தில் வளரப்போகிறேன், தெய்வீக விசுவாசத்தில் வளரப்போகிறேன். உங்கள் விசுவாசத்தின் அளவே உங்கள் ஆசுவாசத்தின் அளவு. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தின் அளவே உங்கள் அற்புதத்தின் அளவு. உங்கள் அற்புதம் எந்த அளவுக்கு அதிகமாக சீக்கிரமாக நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளருங்க, விசுவாசத்தில் பெருகுங்க, உங்கள் வாழ்க்கை அற்புதம் நடக்கும். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை தியானித்தோம், நீர் எங்களோடு இடைப்பட்டு நமக்கு நன்றி. நம்ம ஆராதித்தோம், நீர் எங்களோடு இடைப்பட்டு நமக்கு நன்றி. இந்த ஆராதனையை அற்புதமாய் மாற்றி நமக்கு நன்றி. வந்திருக்கிற திருச்சபையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை இன்னும் கூட எங்களுக்கு வெளிப்பாண்டவரே விளக்கம் கொடுங்க, இன்னும் உங்களை ஆண்டவரே சரிப்படுத்துங்க, இன்னும் நம்முடைய சத்தியத்தில் பலனாயிருக்க உதவி செய்வீராக. இந்த வார நாட்கள் அந்த சத்தியவங்களின் நினைப்புடுதலாக இருப்பதாக. இவங்க ஈடுபடுற எல்லா அளவிலும் கரம் இருக்கட்டும், ஆபத்துக்கு விபத்துக்கு பொல்லாப்புக்கு பிசாசின் சகல தந்திரங்களுக்கு திருச்சபை விலைக்கு காத்துக்கொள்வீராக. தேவ சமாதானம் இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் யாவரோடும் நம் குடும்பத்தோடும் கிறிஸ்து இயேசு வருகவர்களும் காத்துக்கொள்வதாக. ஆமென். ஆமென். மரணாதா, மரணாதா.